சார் குட் மார்னிங் வாக்கிங்லாம் முடிச்சாச்சா எஸ் குட் மார்னிங் வாக்கிங் முடிஞ்சது நீங்க ஆ நானும் முடிச்சிட்டேன் சார் சார் ஒரு டூ மினிட்ஸ் பேசலாமா ஆ சொல்லுங்கள் பேசலாம் சார் இந்த ஜி டுவெண்ட்டி சம்மிட் அப்போ இந்தியா அமெரிக்காவுக்கான ட்ரேடு வந்து எப்படி போகுது அப்படின்றத பற்றி ரெண்டு நாள் தனித்தனி வீடியோ போட்டிருந்தீங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இம்போர்ட் தான் இருக்குது அதாவது அமெரிக்காலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருந்தீங்க எக்ஸ்போர்ட்டை பற்றி ஒன்றுமே போடலையே சார் ஆ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நமக்கு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு இது வரைக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நாம் சைன் பண்ண மாதிரி தகவல் இல்லை என் பார்வைக்கு அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த டியூட்டி வேவர் மட்டும்தான் நடந்திருக்கே ஒழிய இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா நமக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் தோணுது அப்போ அமெரிக்காக்காரன் எப்போ இங்கே வந்தாலும் அவன் பொருளை தான் நம்மகிட்ட விற்கானே வழியே நம்மள்டருந்து ஒன்று வாங்குற மாதிரி தெரியல அப்படி சொல்ல முடியாது இந்தியாவோட டாப் எக்ஸ்போர்ட் டெஸ்டினேஷன் அப்படின்னா நமக்கு நம்பர் ஒன் இடத்துல அமெரிக்கா தான் இருக்குது ஆனால் புதுசாக வந்து நமக்கு எந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகலை அந்த வகையில் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு தான் சார் இந்த இம்போர்ட் சம்மந்தமாக நீங்கள் ரெண்டு வீடியோ போட்டிருந்தீங்க முதல்ல ஜி டுவெண்ட்டி சம்மீட்டில் ஜோ பைடன் வந்து இங்கேருந்து கிளம்பும்போது அவருக்கு கொடுத்த பரிசு மாதிரி நாம் வந்து அங்கேருந்து பருப்பு வகைகளை இம்போர்ட் பண்ணுறது சிப்பீஸ் இம்போர்ட் பண்ணுறது ஆப்பிள் இம்போர்ட் பண்ணுறதை பற்றி போட்டிருந்தீங்க அதுக்கு நீங்கள் கொடுத்த ஹெட்டிங் என்னென்னா இறக்குமதியாளர்கள் ஜோ பைடனுக்கு கொடுத்த பரிசு அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தீங்க ஆமாம் அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதே அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சில பொருட்களுக்கு வந்து டியூட்டியை குறைக்கணுன்னு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் நமக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது இது வந்து இந்தியாவின் மீது கொடுக்கப்பட்ட அழுத்தம் அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருந்தீங்க முதல் நாள் போட்டிருந்ததும் அதே இம்போர்ட்டு தான் டியூட்டி வேவர் தான் மறுநாள் போட்டதும் அதே இம்போர்ட்டு தான் டியூட்டி வேவர் தான் ஆனால் ரெண்டுக்கும் தனித்தனி ஹெட்டிங் கொடுத்தீங்க முதல் முதல் நாள் அது ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ரெண்டாவது நாள் அழுத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது எனக்கு புரியலையே சரி இதுக்கு வந்து ஒரு கதை மூலியமாக உங்களுக்கு பதில் சொல்லட்டுமா சொல்லுங்கள் சார் நீங்கள் தான் கதையில் ஆச்சே நீங்கள் அப்படியே ரோட்டில் நடந்து போய்ட்டு இருக்கும் போது ரோட்டோரத்தில் ஒருத்தர் பசியோடு படுத்து கிடக்கிறத பார்க்குறீங்க இறக்கப்பட்டு அவர் கையில் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்து சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போடுறீங்க மறுநாள் அதே ரோடு அதே மனுஷன் நீங்கள் அவரை பார்த்துட்டு நேற்றுக்கு தான் பணம் கொடுத்துட்டோமே அப்படின்னு அவரை தாண்டி போகிறீங்க அந்த மனுஷன் எந்திரிச்சி உங்கள் கழுத்தில் கத்திய வச்சு நேற்று மட்டும் காசு கொடுத்த இப்போவும் காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருந்து இன்னொரு ஐம்பது ரூபாய் பிடுங்கிடுறாரு நேற்றுக்கும் நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கீங்க இன்றைக்கும் நீங்கள் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கீங்க ரெண்டுமே நீங்க கொடுத்தது தான் ஆனா முத நாள் வந்து உங்களுக்கு மன நிறைவோட கொடுத்தீங்க மறுநாள் வந்து வேதனையில கொடுத்தீங்க ஓ இதுக்கு தான் நீங்க அப்படி டைட்டில் வச்சீங்களா புரியுது சார் புரியுது புரியுது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்